தமிழ் கழுகு. தேனியில திமுக எம்பிக்கும் எம்எல்ஏவுக்கும் இருக்க சண்டையில ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட அப்படியே தூக்குற அளவுக்கு போயிருக்கான். திமுகவோட தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் தேனி தெற்கு மாவட்ட செயலாளரான கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் ஏற்கனவே ஒத்து வராது. கம்பம் ராமகிருஷ்ணனோட தீவிர ஆதரவாளரான ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் கூட அவ்வளவா டேர்ம்ஸ் சரியில்லையா? காரணம், ஒரு காலத்துல ஆண்டிப்பட்டிய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு மகாராஜன் வந்ததுக்கு அப்புறம் செல்வாக்கு குறைஞ்சிருக்கான். இப்ப மறுபடியும் எம்பி ஆனதுனால ஆண்டிப்பட்டியில தன்னோட செல்வாக்க உயர்த்தற எண்ணத்துல இருக்காராம் தங்க தமிழ்ச்செல்வன். அதோட ஒரு பகுதியா கட்சி மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை மகாராஜனுக்கு அழைப்பு விடுக்காமையும் தெரியாமையும் நடத்திக்கிட்டு இருக்காராம். இதனால மகாராஜன் கொஞ்சம் கோபமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா மகாராஜனோட மனைவி சில நாட்களுக்கு முன்னாடி கோயிலுக்கு போறதுக்காக தன்னோட வீட்டு முன்னாடி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோவை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வர மறுத்துதான் சொல்லப்படுது. காரணம், மகாராஜனோட மனைவி ரொம்பவே குறைஞ்ச விலைக்கு ஆட்டோவை கூப்பிட்டதா சொல்லப்படுது. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மகாராஜன் எதிரில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட காவல்துறை கிட்ட சொல்லி அகற்றியிருக்காரு. ஆட்டோக்காரங்க தங்க தமிழ்ச்செல்வனை அணுகி விஷயத்த சொல்ல உடனடியா அதிகாரிகளை கூப்பிட்டு சத்தம் போட்டு மறுபடியும் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வனை பாராட்டி மகாராஜன் வீட்டுக்கு எதிரிலேயே பெரிய பேனரை வச்சிருக்கிறாங்க ஆட்டோக்காரங்க. இதோட மட்டும் மகாராஜன் எதிர்ப்பு கோஷ்டியினர் எல்லாருமே தங்க தமிழ்ச்செல்வனோட நட்பு பாராட்டுறதும் மகாராஜனுக்கு நெருக்கடியே தந்திருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.